வணக்கம். இது டி மீடியா தமிழ். இன்று நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? கொரோனா காலத்துல தனிமையில் இருக்கீங்க. கொரோனா காலத்துல எல்லாரும் சேஃபா இருக்கணும். எல்லாரும் அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, வெளியில சுத்தாம. ஆமா சார். எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேசல, அப்பப்போ போன்ல பேசிட்டு இருந்தோம். எலெக்ஷனுக்கு பின்னால ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டே இருக்கு சார். எதிர்கட்சி தலைவர் யார் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அதிமுகல ஒரு ஒரு மௌன போர், ஒரு மௌன யுத்தம் நடக்கிற மாதிரியே தோணுது. இதை பத்தி உங்க கமெண்ட்ஸ் என்ன சார்? ஃபர்ஸ்ட் கமெண்ட். இல்ல, அதாவது நான் இப்போ இல்ல, 2017 செப்டம்பர்ல அந்த அதிமுக பொதுக்குழு கூடி ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இபிஎஸ்ஐ வந்து இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இரட்டை தலைமை என்று சொல்லக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்ததுலேருந்து நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்திய அரசியல் சூழலுக்கு வந்து இரட்டை தலைமை வந்து என்றைக்குமே ஒத்து வராது. அது ஏதோ ஒரு குழப்பத்துல கொண்டு விடும், அல்லது அந்த இரட்டை தலைமையில ஒரு தலைமை வந்து இன்னொரு தலைமையை வந்து அமுக்கிறதுக்கு அல்லது ஒதுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அப்போ ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்க 4 வருஷம் அப்புறம், அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது, நம்ம எதிர்பார்த்தபடி இன்னைக்கு லெவல் வரையும் பார்த்தீங்கன்னா கூட, இன்னைக்கும் ஓபிஎஸ் தனியாக ஒரு அறிக்கை விடுறாரு, இபிஎஸ் தனியாக ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த லெவலில் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. எலெக்ஷன்ல இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தன்னை பத்தி விளம்பரங்கள் பெருசாக கொடுத்துக்கிறாரு, இபிஎஸ் அரசாங்கத்தை பத்தி தனியாக தன்னை விளம்பரப்படுத்தி தனியாக கொடுத்துக்கிறாரு. இப்போ அவங்களுக்குள்ள அதே மாதிரி அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு, ஒரு 1.5 மாதம் கழித்து தான் ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக அவர் ஏற்றுக்க மாட்டேன்றாரு, அதில் நிறைய வாக்குவாதங்கள் நடந்து 2 வாரம் 3 வாரம் கழிச்சு தான் அது ஏற்கப்பட்டது, 1 வாரம் கழிச்சு தான் அது ஏற்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அவர்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள், மேலோட்டமாக கட்சி எதுவும் பிளவுபற்றக்கூடாது, கட்சியில் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே ஒரு பூசி மொழுகப்படுற ஒரு விஷயமா இருக்கே தவிர, அடிமட்டத்தில் அந்த கசப்பும் ஒரு வெறுப்புணர்வும் ஒரு சலிப்பும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்றைக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்கதான் செய்யும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதிமுக. ஆனால் நீங்க நடைமுறையில் நீங்க சொல்றது ஓரளவுக்கு நியாயமான சரியானதாக இருந்தா கூட, பிராக்டிக்கலாக எடப்பாடி பழனிசாமியோட கை வந்து ஓங்கி தான் இருந்தது எப்போது, அது ஆட்சியிலேயோ கட்சியிலேயோ அவரோட கை எப்போதுமே கொஞ்சம் ஓங்கி தான் இருந்தது. ஒரு பார்க்கறதுக்கு ஒற்றை தலைமை மாதிரி அது தோற்றம் அளித்தாலும் நடைமுறையில் அது ஒற்றை தலைமை மாதிரி தான் இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்கிற கருத்து என்னென்னா, அது நடைமுறையில் அவங்க ஒற்றை தலைமை தான் இருந்தாங்க, அது எடுபடலைன்னு சொல்கிறீங்க. உண்மைதான், அதாவது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தாங்க. அது அது நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த ரெட்டை தலைமை தான் காரணம். நான் சொல்ல இல்லையா, இரட்டை தலைமையில ஒரு தலைமை என்னைக்கும் இன்னொரு தலைமையை வந்து ஒதுக்கிறதுக்கும் ஓரம் கட்டுறதுக்கும் முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதுதான் வந்து பழனிசாமி, அதுதான் பன்னீர்செல்வத்துக்கு பண்ணினார். பன்னீர்செல்வத்தை ஓரம் கட்டுறதுக்கு பழனிசாமி என்னென்ன பண்ணினாரோ அதெல்லாம் பண்ணினார். அது பண்றதுக்கு வசதியா அவருக்கு வந்து அதிகாரம் கையில இருந்தது, அதிகாரம் கையில இருந்தது, நல்ல பசையான இலாக்காக்கள் கையில இருந்தன. அதனால எம்எல்ஏக்களை வந்து அவரால் வளர்ச்சி போட முடிஞ்சது, அவருக்கான ஆதரவை அதிகப்படுத்தி கொள்ள முடிஞ்சது. ஆனா அதே சமயம் ஓபிஎஸ் வந்து அந்த 2017 செப்டம்பர்ல வந்து சேர்ந்த போது அவர் பாஜகவில தான் வந்து இணைஞ்சார். அவரே சொல்லியிருக்காரு, துணை முதல்வர் பதவி ஏற்றுக்கொண்டது பிரதமர் சொல்லிதான் ஏற்றுக்கொண்டேன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்னன்னா, இந்த 4 வருஷம் வந்து பழனிசாமியே சிஎம் இருந்துட்டு போட்டோம், நீங்க அடுத்த 2021 உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல சந்திக்கலான்ற மாதிரி அவருக்கு ஒரு இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் அவருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை நம்பி வந்து அவர் கூட இருந்தவங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா செம்மலை போன்றவர்களுக்கு பதவி, கேபி முனுசாமி போன்றவர்களுக்கு பதவி, அப்புறம் பாண்டியராஜன் போன்றவர்களுக்கு நல்ல இலாக்கா, அது எந்த இலாக்கா வச்சாரோ அந்த இலாக்கா, பன்னீர்செல்வத்துக்கே பொதுப்பணித்துறை போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கணுன்றதான் பேசப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் வெளியில் தெரியல பேசப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் ஒத்துட்டு தான் உள்ளே வந்தார் மறுபடியும். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, எதுவுமே நடக்கலை. 2019 வரையும் ஒரு மாதிரி தள்ளாட்டமாக இருந்த பழனிசாமி அவர்கள் 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில், 22 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க இடங்களை பெற்று ஆட்சியை தக்க வைத்த பிறகு அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டாரு. அவர் எதையுமே பத்தி கவலைப்படல, பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்ட ஆரம்பிச்சாரு. அவர் அவரோட ரிக்வஸ்ட் எதுவுமே நடக்கல, அவர் கேட்ட அந்த குழு கூட கடைசியில் தான் போட்டாங்க. முதல்வர் கேண்டிடேட் வரும்போது அந்த குழுவே போட ஆரம்பிச்சாங்க. முதல்லயே சொன்னார் அந்த குழு போடணும், வழிகாட்டு குழு போடணும், அது போடவே இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஓரங்கட்டப்பட அவரோட வாய்ஸ், அவருடைய குரல், பன்னீர்செல்வம் குரல் எடுபடவே இல்லை. பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை வந்து அதிகரித்து கொண்டே போனார். ஆனால் அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பன்னீர்செல்வம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு எங்கே வர்றாருனா, அப்போ அவருடைய ஆதரவாளர்கள்லாம் விலைக்கு போகிறாங்க. செம்மலை போய் பழனிசாமிகிட்ட சேர்றாரு, கேபி முனுசாமி போய் பழனிசாமிகிட்ட சேர்றாரு, எம்பி போஸ்டா வாங்குறாரு, அப்படியே ஒவ்வொருத்தரா எல்லாருமே அவர் கூட போயிடுறாங்க. அப்படி போயிருக்க எக்ஸப்ட் மனோஜ் பாண்டியன் தவிர இப்போ அவருக்கு ஸ்ட்ராங்காக யாரும் வந்து பன்னீர்செல்வத்துக்கு சப்போர்ட்டாக அங்கே இல்லைன்றத நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி இருக்கும்பொழுது முதல்வர் கேண்டிடேட் வரும்போது அப்போ ஃபைட் பண்ணுறாரு பன்னீர்செல்வம். ஆனால் அவருக்கு வந்து
எதிர்பார்த்த அளவு ஒரு ஆதரவு இல்லாதனால அவர் தோத்து போயிடாரு. இவரை ஒத்துக்க வேண்டிய வழி இருக்கு. அதே மாதிரி எலெக்ஷனை சந்திக்கும் போது அதிகாரத்தில் இருக்கிற பழனிசாமி எல்லா விதமான தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலில் என்னென்ன வெற்றி பெறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அரசாங்கம் மூலமா வேளாண் கடன் கட்டாகட்டும், மனிதர்களுக்கான உள்ளுஒதுக்கீடாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள், சுய உதவி உதவி குழு கடன் கட்டாகட்டும் போன்ற பல விஷயங்களை அவர் பண்றாரு. அவர் ஆக்சுவலா அப்படி பண்ணும்பொழுது அதற்கு தேர்தல் ஆதரவை எதிர்பார்த்து பண்றாரு. வன்னியர்கள் உள்ஒதுக்கீடுன்றதுல வன்னியர்களோட ஆதரவை எதிர்பார்த்து பண்ற ஒரு விஷயம், அது எப்படி எதிர்வினைகளை உண்டாக்கிதுன்னு பின்னாடி நம்ம பேசலாம். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து தேர்தலையும் அவர் தான் பொறுப்படுத்தி நடத்துறாரு. அவர் தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாரு. அவர் தான் வந்து கேண்டிடேட்டுக்கு பணம் கொடுக்குறாரு. கேண்டிடேட் அதை வச்சு தான் பணம் மக்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு தடவை இல்லை 3 தடவை பணம் கொடுக்குறாங்க அதிமுக கேண்டிடேட்ஸ். இது கண்டாலே பல தொகுதிகளில் பார்த்தவங்க என்கிட்ட சொன்ன விஷயங்கள், 3 தடவை பணம் கொடுத்தாங்க அதிமுகல இருந்து. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர் பண்ணின பிறகு தோல்வி அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு என்ன சொல்றாங்க, 65 இடங்கள் வாங்கின பிறகு அது கண்ணியமான தோல்வின்றாங்க. ஆனா ஒரு ஆட்சியை வந்து நீங்க 4 வருஷ காலம் நீங்க முதல்வராக இருந்தீங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதல்வர், ஜெயிலுக்கு போகும்போது சசிகலா உங்களை நியமித்த முதல்வர், அதே சசிகலா ஜெயிலிருந்து வந்தபோது அவங்களை ஏத்துக்கல நீங்க சொன்னீங்க. அது அதிமுக தொண்டர்களுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு பாயிண்ட், தேர்தலுக்கு முன்னாடி பாஜக உங்களுக்கு சொன்ன விஷயம், நீங்கள் அனைவரையும் அணைத்து கொண்டு போங்க, சசிகலா இவர் தினகரன் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு போறது பெட்டர், தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு. நீங்க உங்க ஈகோவை பார்த்துட்டு பழனிசாமி அதை கேட்கல, அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது 2வது தவறு அவர் பண்ணது ஆக்சுவலா. ஏன்னா ஏற்கனவே வந்து பாராளுமன்ற தேர்தலில் தினகரன் வாங்கின ஓட்டுகள், 5% ஓட்டுகள்னால இவர்களுக்கு சில இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டது. யாருக்கு, அதிமுகவுக்கு. அதே போன்ற பாதிப்பு சட்டமன்ற தேர்தலில் ஏற்படும் எல்லாரும் சொன்னாங்க, கேட்கல. தேமுதிகவை வந்து கேபி முனுசாமி பேரை கேட்டுட்டு பேச்சை கேட்டுட்டு ராமதாஸ் வந்து கேபி முனுசாமி கிட்ட தூண்டி விட்டு கேபி முனுசாமி பேச்சை கேட்டுட்டு தேமுதிகவை நீங்க ஒதுக்கி விட்டீங்க, அவங்களையும் சேர்க்கல. இல்லாட்டியும் 2% ஓட்டு வந்திருக்கும். என்ன காரணம், தேமுதிக கூட்டணியில் இருந்தால் பாமகவோட முக்கியமான இடங்கள் அவங்களும் கேட்பாங்கன்றதுனால ராமதாஸ் வந்து கேபி முனுசாமி மூலம் காய்கறி நிறுத்தி தேமுதிகவை கட் பண்ணி விட்டார். அது உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. ஸோ தேமுதிகவை கட்டி விட்டீங்க. வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக தேர்தல் என்னாச்சு, மத்திய வட மாவட்டங்களில் 9 மாவட்டங்களில் உங்கள் கட்சி 1 இடங்கள் கூட பெறல. வன்னியர்களுக்கு எதிராக மற்ற ஜாதிகள்லாம் திரண்டுட்டாங்க. அதே சமயம் வன்னியர்கள் இருக்கிற மாவட்டங்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியல, எக்ஸப்ட் வந்து சேலத்தை தவிர. சேலத்தில் ஏன் ஜெயிச்சிங்கன்னா அங்கே கவுண்டர்களும் ஜாஸ்தி, வன்னியர்களும் ஜாஸ்தி, அதனால நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சுது. கோவையில் வந்து உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தர் நம்ம ஜாதியாக இருக்கிறதுனால கவுண்டர்கள்லாம் திரண்டுன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுதான் பாயிண்ட் அதில் ஆக்சுவலாக. அப்போ இந்த 2 மாவட்டங்களில் மற்ற கொங்கு மாவட்டங்களில் ஒரு நிமிஷம், மற்ற கொங்கு மாவட்டங்கள் நாமக்கல் ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், கரூர் ஆகட்டும், இங்கெல்லாம் வந்து திமுகவும் சரிபாதி அளவில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் உங்களுக்கு ஆதரவு இருந்திருக்கு, சேலத்தில் வன்னியர்களும் கவுண்டர்களும் இணைந்ததுனால உங்களுக்கு ஆதரவு இருக்கு. மற்ற வட மாவட்டங்களில் இன்ஃபேக்ட் விக்ரவாண்டி தொகுதியில் நீங்க வின் பண்ணீங்க இடைத்தேர்தல், அதுல 42% வன்னியர் இருக்காங்க. இந்த வாட்டி நீங்க ஏன் தோத்தீங்க அதுல, திமுக வேட்பாளர்கிட்ட ஏன் தோத்தீங்க நீங்க, என்ன காரணம்? அப்போ உங்களுக்கு எதிராக வன்னியர்களுக்கு எதிராக நீங்க கொடுத்த இடஒதுக்கீடு காரணமாக, உங்களுடைய தவறான ஸ்ட்ராட்டஜி காரணமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தப்புன்னு தோதல, ஆனால் கொடுத்த நேரம் தவறு. நீங்க வந்து கொடுத்த நேரம் வந்து எலெக்ஷனுக்காக மனசு வச்சு கொடுத்தீங்க, உங்களுக்கு எதிர்வினையாக அது போயிடுது ஆக்சுவலா. அப்போ மற்ற கம்யூனிட்டியெல்லாம் உங்களுக்கு எதிராக ஓட்டு போடவே மத்திய வடதமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் நீங்க செம்மையை அடி வாங்கியிருக்கீங்க. 9 மாவட்டங்களில் ஒரு தொகுதி இல்லை, 4 மாவட்டங்களில் ஒரு இடத்த வாங்கியிருக்கீங்க. அப்போ ஆட்சியே எழுந்திருக்கீங்க, 13 மாவட்டங்களில் ஒன்றும் இல்லாத போயிருக்கு கட்சி. உங்களை வந்து 4 வருஷ காலம் நீங்க முதல்வராக இருந்திருக்கீங்க, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை, நீங்க செல்வாக்கு மிக்கிற மித்த தலைவர் கிடையாது. நீங்க வந்து அப்படியே இப்படி தோல்வியை நீங்க தான் ஸ்ட்ராட்டஜி வகுத்தீங்க, நீங்க தான் வந்து பணத்தை கொடுத்தீங்க, எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க. அப்படிலாம் பண்ணிட்டு தோல்வியை தழுவிட்டு எதிர்கட்சி தலைவர் பதவியும் எனக்கு தான் வேணும்னு ஒரு அது ஒரு ரிவார்டு மாதிரி வாங்கி வச்சிருக்கீங்களா, அது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் இன்னைக்கு அதிமுக தொடர்கள் நினைக்கிறாங்க. இவ்வளவு தோல்விக்கு காரணமான இபிஎஸ், இவ்வளவு தூரம் தவறான ஸ்ட்ராட்டஜி காரணமாக கட்சியை தோல்விக்கு இழுத்து கொண்டு போன இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பையும் ஏன் வாங்கி வச்சிருக்காரு? ஏன் இப்ப கட்சியில யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்னாங்க? எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு, சார். 2019 மோடியை பிரதமராகணும்னு சொல்லி ஒரு அணி சேர்ந்து 18% வாக்குகளை தான் அதிமுக வாங்கியிருக்கு. இன்னைக்கு அதிமுகவோட வாக்கு வங்கி மட்டும் வாக்கு சதவீதம் மட்டும் கிட்டத்தட்ட 33%, 33னா கிட்டத்தட்ட 15% மேலே ஏறி வந்திருக்கு. இந்த மேலே ஏறி வந்திருக்கிற 15% வாக்குகளில் தினகரன் இல்லை, தேமுதிக இல்லை, சில கட்சிகள் சரத்குமார் போன்ற கட்சிகள் இல்லை, வன்னி இடஒதுக்கீடு நடந்திருக்கு, எடப்பாடியை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதிமுக அணியோட மொத்த வாக்கு சதவீதம் 39% மாறியிருக்கு. இது வந்து எடப்பாடிக்கான வெற்றி தானே? இது வந்து இடங்கள்ல அவர் 2016 கம்பேர் பண்ணும்போது அவர் தோத்துருக்கிறாரு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் 2019 அவர் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கிறார்ல, இந்த 66 எடப்பாடிக்கான, இது எடப்பாடிக்கான வெற்றி இல்லை, இது வந்து ரெட்டை இலைக்கான வெற்றி. அது ஆக்சுவலா ஏன்னா
நீங்க சொல்ற அதே இடங்கள்ல அதே கொங்கு மண்டலம் ஆகட்டும், அவருக்கு 25 தொகுதிகள் எம்பி எம்எல்ஏ தொகுதியில வாங்கி கொடுத்த இடங்கள் ஆகட்டும், அங்க வந்து இப்ப எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்ல வந்து ஒரு இடம் கூட வெற்றி பெறல. கொங்கு மண்டலத்துல உண்மையிலேயே எடப்பாடி என்கிற தனி மனிதருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருந்தது, அங்கெல்லாம் அவர் வெற்றி பெற்றுக்கணும், வெற்றி பெறல. ஸோ பாஜகவோட நீங்க சேர்ந்த அது ஒரு காரணம், பாஜகவோட சேர்ந்ததுனால அவங்க தோத்தாங்கன்றது இன்னொரு காரணம். ஆனால் மக்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் அசம்பிளி எலெக்ஷனையும் தனித்தனியா தான் பாக்குறாங்க. அது வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலோட நடந்த இடைத்தேர்தலையும் நீங்க பார்க்கலாம். முதல்ல நடந்த அந்த தொகுதியில வந்து 9 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றாங்க, அப்புறம் 2 இடங்கள் வெற்றி பெற்றாங்க அதிமுக, 9-2, 11 9 இடங்கள் வெற்றி பெற்றது மூலமா ஆட்சியை தக்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு 5 இடங்கள் தான் தேவையா இருந்தது ஆக்சுவலா. அதனால அந்த சமயத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 9 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ அந்த சமயத்திலே வெற்றி பெற்ற அவர் இந்த சமயத்துல வந்து 35% தன்னை இன்க்ரீஸ் பார்லிமெண்ட் தேர்தல் ஏன் தோத்தார்னா மோடியை பிரதமர் சொல்லி பாஜக கூட்டணியில் இருந்து முக்கியமான காரணம். இந்த வாட்டி நீங்க நான் சொல்ற விஷயங்கள் தேமுதிகவையும் சேர்த்துட்டு இந்த வள்ளி உறுதிக்கீடு பண்ணாது இருந்தாருனா, அதே சமயம் அமமுக சசிகலா உள்ள சேர்த்திருந்தாருனா, நீங்க சொல்றீங்கல்ல 45% ஜெயலலிதா இருந்தபோது 45% வாங்கினாங்கல்ல, கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஈக்குவலான ஃபைட் கொடுத்து இன்ஃபேக்ட் வெற்றி பெற வாய்ப்பு கூட அவங்க பெற்றிருப்பாங்க அதிமுக. அதை வந்து பழனிசாமி தன்னோட தவறான ஸ்ட்ராட்டஜினால போட்ட விட்டுட்டாருன்றது என்னோட பாயிண்ட் ஆக்சுவலா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதான் வெற்றி பெற வேண்டிய ஒரு தேர்தலை தன்னோட ஈகோனால தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போ தோல்விக்கு நீங்க தானே பொறுப்பாகணும். அப்போ நான் சொல்றேன், அசம்பிளி அசம்பிளி எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன் மக்கள் எப்போதும் வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. அது பாராளுமன்ற தேர்தலை ஊட்டி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் நமக்கு தெரிஞ்சது. அதனால இந்த வாட்டி வந்து 18%ல இருந்து 33% அதிமுக தன் ஓட்டு வங்கியை மாத்திரதுல வந்து அதுல இருந்து ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அசம்பிளி தேர்தல், மக்கள் வந்து ரெண்டும் வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க. பட் வெற்றி பெற வாய்ப்பு நீங்க இழந்தது மட்டும் இல்லாம நீங்க 65,000 தான் வாங்கியிருக்கீங்க, திமுக அதுக்கு டபுளா வாங்கியிருக்கிறத நீங்க பார்க்கும்போது அப்போ உங்க தோல்வியை நீங்க ஒப்புக்கொள்ளணும் இல்லையா? ஆமா, எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல நீங்க சொல்றதுல மாற்றுக்கிறது இல்லை. தன்னை முதல்வர் வேட்பாளர் முன்னிறுத்தி ஒரு மிக கடுமையான தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் 2019 தேர்தலை ஒப்பிடும்போது தினகரன் அவர் வெளியேற்றுறாரு, தினகரனை சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அவரோட ஸ்ட்ராட்டஜி படி 5.5% வாங்கின தினகரன் 2.25%க்கு கீழே விழுந்திருக்கிறார். அப்போ தினகரனை சேர்க்க மாட்டேன்னு அவர் சொன்ன அந்த வியூகம் அந்த கணிப்பு சரிதானே? கணிப்பு சரியில்லை. அவர் தினகரனையும் சசிகலாவோ சேர்த்திருந்தா அந்த அதிமுகவுக்கு இன்னொரு இமேஜ் வந்திருக்கும். சசிகலாவோட ஃபாலோயர்ஸோ சசிகலாவுக்கு ஃபாலோயர்ஸோ இல்லை தினகரனோட ஃபாலோயர்ஸோ அவங்களாம் யார் சார்? அவங்களாம் வந்து அவங்க ரெண்டு பேரும் தலைவராக ஏற்றுனவங்களா? கிடையாது இல்லையா. அவர்களெல்லாம் ஜெயலலிதா காலத்திலிருந்தே ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் செயல்பட்டவங்க தான் அவங்க கூட இருக்காங்க. இப்போ புதுசாக வேற எங்கேருந்தோ கட்சியிலேருந்து அவங்க கிட்ட வரல, அவங்களாம் ஜெயலலிதாவோட தொண்டர்களாக இருந்து இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அந்த இது ஒத்துக்காக அவங்க எதிர்பக்கத்தில் இருக்காங்க. அவங்க தினகரனோட இருக்காங்க, சசிகலா ஆதரவாளர்களாக இருக்காங்க. அவர்கள் எல்லோருமே ஜெயலலிதாவுடைய தொண்டர்கள் தான் அவங்களாம். அப்போ அந்த ஜெயலலிதாவுடைய தொண்டர்களை அரவணைத்து கொண்டு போவதில் பழனிசாமிக்கு ஏன் ஈகோன்னு கேட்குறேன். கட்சி வெற்றி பெறணும்னா ஜெயலலிதா நீங்க ஜெயலலிதா கிடையாது. நீங்க ஜெயலலிதா மாதிரி உங்களை வளர்த்துக்க நீங்க ட்ரை பண்ணீங்க, அதிகாரத்தில் இருக்கும்போது பப்ளிசிட்டி எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணீங்க, அது முடியாது உங்களால. ஏன்னா ஜெயலலிதா வந்து அவர்கள் அவங்க 83-82 அரசியல் இருக்காங்க, அப்புறம் 91 தான் அவங்க வந்து பெரிய தலைவராக உருவாராங்க, பதவிக்கு வராங்க. அப்போ நீங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு தலைவர் சீஃப் மினிஸ்டர். நீங்க ஜெயலலிதா வந்து ஒரு தேர்தலில் தோத்தா கூட அடுத்த தேர்தலில் வெற்றியை காமிப்பாங்க. 96 தேர்தலில் மோசமான தோல்வி, ஆனால் 98 பார்லிமெண்ட்ல ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க இல்லையா. அதே மாதிரி 2001 ஆட்சியை பிடிச்சாங்க இல்லையா, அப்புறம் 2006 தோல்வி, 2011 ஆட்சி பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதான் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்களுக்கு கருணாநிதி உட்பட சொல்றேன், ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சா கூட அடுத்த தேர்தலில் அவங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. அப்கோர்ஸ் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது நடக்கல, 3 தடவை நடக்கிறது வேற விஷயம், பொதுவாக சொல்றேன் நான். அப்போ ஒரு பாப்புலர் தலைவராக நீங்க ஜெயலலிதா இடத்துல உட்கார்ந்துருந்த நீங்க எல்லா விதமான வசதியும் வாய்ப்பும் அதிகாரமும் பெற்றிருந்த நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல சுத்தமா தோத்தீங்க. நீங்க அதுல ஒரு 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 4 இடங்கள் 5 இடங்கள் கூட உங்களால வெற்றி பெற முடியல, கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல தான் வெற்றி பெற்றீங்க. அதுவும் ஓபிஎஸோட சொந்த செல்வாக்கில் அவர் வெற்றி பெற்றார். 38 இடங்கள்ல தோல்வி அடைஞ்சீங்க நீங்க. அது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் தோத்தீங்கன்னா அடுத்து வர போற அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க வெற்றி பெறணும் ஜெயலலிதா மாதிரி நீங்க உங்களை நினைச்சிருந்தீங்கன்னா. ஆனா அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க தோக்குறீங்க நீங்க. அப்போ அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் தோத்தீங்க, அசம்பிளி எலெக்ஷன்லையும் தோத்தீங்க. அப்போ 2 எலெக்ஷன்லையும் உங்களை தோத்துட்ட, 2 எலெக்ஷன்லையும் தோத்த நீங்கள் அதிகாரத்தில் கண்டினியூ பண்ணுறது வேற விஷயம், குறிப்பிடத்தக்க இடங்கள் பெற்றீங்க அதிகாரத்தில் இருந்தீங்க. ஆனால் 2 முக்கியமான எலெக்ஷன்ஸில் தோல்வியுற்ற நீங்கள் மறுபடியும் எனக்கு பதவி வேணும்னு எதிர்க்கட்சி தலைவரை வந்து புரிய வச்சு வாங்கி அந்த பதவி வாங்கிறதுக்கான காரணம் என்ன? அவள் உண்மையிலேயே உங்களுக்கு கட்சி மேல அக்கறை இருந்தா, உங்கள் இரட்டை தலைமையை வந்து மக்கள் நம்பலை, மக்கள் நம்பலை, அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் வந்து இரட்டை தலைமையில் வந்து ஒரு குழப்பம் வரும் இதை நம்ப முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அவர்கள் வந்து அந்த நம்பிக்கை வரணும்னா ஒற்றை தலைமை வேணும்னு அதிமுக தொண்டர்களே நினைக்கிறாங்க, மக்களும் நினைக்கிறாங்க.
நீங்க இரட்டைத்தலைமைன்றது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துற ஒரு விஷயமா தான் இருக்கு. நீங்க அப்போ இரட்டைத்தலைமைன்னு வச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி பன்னீர் செல்வத்தை ஓரம் கட்டினீங்க. தொடர்ந்து அவரை ஓரம் கட்டுறதுக்கான முயற்சிகள்ல தொடர்ந்து நீங்க ஆட்சியில் எழுந்த பிறகு கூட அவரை ஓரம் கட்டுறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கீங்க. அவர் என்ன பண்றார், உங்களை மீறி நான் வளருவேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தனியா அறிக்கை விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் பாலிடிக்ஸ் அவர் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அன்னைக்கு அவர் வந்து எதிர்ப்புறல் கொடுப்பாரு. அவர் ஆக்சுவலா நீங்க என்ன பண்றீங்க, தோல்விக்கு ரெண்டு தோல்வி உங்களை உங்க தலைமையில ரெண்டு தோல்வி கலைஞ்சிருக்கு. நீங்க முதல்வராக இருந்து ரெண்டு தோல்விய கட்சி சந்திச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது தோல்விக்கான காரணத்தை ஆராயறதுக்கு ஒரு கமிட்டி கூட போடாம இந்த தோல்விக்கு நம்ம பொறுப்பே இல்லாத மாதிரி, அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி யூபிஎஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கும் தோல்விக்கு என்ன, தோல்விக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா? யார் பொறுப்பு தோல்விக்கு? இதே இதே அரேஞ்ச்மெண்ட், இதே அரேஞ்ச்மெண்ட் சப்போஸ் வெற்றி பெற்று வச்சுக்கோங்க, அதிமுக வெற்றியே பெற்று வச்சுக்கோங்க, அப்போ நீங்க என்ன சொல்வீங்க? அதிமுகவை ஒற்றை தலைமையாக இருந்து வழிகாட்டி வெற்றி பாதைக்கு வழிகாட்டிய யூபிஎஸ் அவர்களிடம் எல்லாம் குரல் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? குரல் கொடுத்துருப்பீங்க இல்ல? இப்ப இன்னைக்கு வந்து தோல்வி அடைஞ்ச பிறகு அப்ப வெற்றிக்கு வந்து 1000 தகப்பன்கள், தோல்விக்கு எத்தனை யாரு எந்த தகப்பனும் கிடையாது. அப்ப தோல்விக்கு யார் பொறுப்பு? தோல்விக்கு நீங்க தானே பொறுப்பு. எல்லா யுக்திகளும் வகுத்தவர் நீங்கள் தான், அதிகாரத்தில் இருந்தவர் நீங்கள் தான், முதல்வர் கேண்டிடேட் நீங்கள் தான், மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ண நீங்க அப்போ எனக்கு பதவி வேணும், எதிர்கட்சி தலைவர் பதவி வேணும், நிற்கிற எம்எல்ஏக்கள் ஆதரவு எப்படியோ வளர்ச்சி போட்டு நீங்க எதிர்கட்சி தலைவர் பதவி நீங்க வாங்கினீங்கன்னா அப்ப கட்சியோட எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாதா? கட்சியை வளர்க்க வேண்டிய அக்கறை கிடையாதா? 13 மாவட்டங்களில் கட்சி மோசமா போயிருக்கு, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் தான் யோசிக்கணும். இதெல்லாம் வந்து கட்சிக்காரன் யோசிக்கலாம். ஏன் இப்போ ஏன் இப்போ கலகம் பண்ண மாட்டேங்கிறானா? கலகம் பண்ணுவான். இது கொரோனா காலமா இருக்கிறதுனால பேசாம இருக்கான். இதுவே கொரோனா காலம் இல்லாம சாதாரண காலமா இருந்தா யூபிஎஸ்சிக்கு எதிராக பல குரல்கள் இப்ப எழுந்திருக்கும், இத்தனை எழுந்திருக்கும், அதான் உண்மை. இப்போ அடுத்த கட்டமா ஓபிஎஸ் என்ன நடவடிக்கைகளை ஈடுபடுவார்? திமுக கூட ஒரு நெருக்கம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் சார், அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து யூபிஎஸ் பழனிசாமி எதிர்த்து ஃபைட் பண்ணணும்ன்ற ஒரு அக்கறை இருக்கு, அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு அக்கறை இருக்கு. ஆனால் அவரை பொறுத்த மட்டும் என்ன பிரச்சனைனா, அவருக்கான ஆதரவாளர்கள் பின்னாடி இல்லை. அவர் ஒரே ஒரு குரல் மட்டும் எழுப்பியிருக்காரு அந்த எதிர்கட்சி தலைவர் விஷயம் வரும்போது. இந்த வன்னியர் உள்ளுக்கீடு வந்து தென் மாவட்டங்களில் வந்து கட்சியை தோல்வி கழிவுத்துன்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு, கட்சிக்காக நான் தான் பணம் செலவு பண்ணேன்னு சொன்னபோது உங்க பணத்தையா செலவு பண்ணீங்க, கட்சி பணத்தை தானே செலவு பண்ணீங்கன்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து எதிர்குரல் கொடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆகிட்டார் ஆக்சுவலா. ஆனால் அவர் பின்னாடி ஆதரவு குரல்கள் யாரும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோட அந்த இடைமட்டத்திலேருந்து மாவட்ட செயலாளர் மத்தியிலேருந்தோ முக்கிய பிரமுகர்கள் மத்தியிலேருந்தோ யூபிஎஸ்சிக்கு எதிரான ஒரு குரல் வரும், இந்த தோல்விக்கு காரணம் நீங்க தான் ஒரு குரல் வரும். அப்படி ஒரு குரல் வரும்போது நம்மளும் குரல் எழுப்பலாம், அவர்களும் சேர்ந்து குரல் எழுப்பலாம், அதுவரையும் நம்ம பேசாமல் இருக்கலாம் அவர் நினைக்கிறார். இல்ல நாளைக்கு அந்த மாதிரி ஒரு குரல் வரும்போது கட்சி ஒற்றுமைப்படணும், கட்சி வலிமைப்படணும், தினகரன் எல்லோரும் சேர்த்துக்கணும், சசிகலாவை அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும், அவர் தான் கட்சி ஒற்றை போனாதான் கட்சி எதிர்காலத்தை வலிமையா இருக்கும்னு ஒரு குரல் வரும்பொழுது, ஏற்கனவே முன்னே வந்து ராஜெல்லப்பா போனவர்கள் வந்து ஒற்றை தலைமைக்கு குரல் கொடுத்து நமக்கு தெரியும் இல்லையா? ராஜன் செல்லப்பா, முதல்ல ராஜன் செல்லப்பா ஒற்றை தலைமை வேணும்னு சொன்னார் இல்லையா ஒரு கட்டத்துல, மீதி ஒரு அந்த 2017 காலகட்டத்திலேயே ஒற்றை தலைமைக்காக குரல் கொடுத்தார். அப்புறம் அவர் அடக்கி வாசிச்சார் அவர் ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது நாளைக்கே இந்த மாவட்ட செயலாளர்கள் பாதிக்கப்பட்ட ஒன்றுமே ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறாத மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் நாளைக்கே யூபிஎஸ் எடுத்து ஒரு கழக குரல் எழுப்ப மாட்டாங்கிறது நிச்சயம் கிடையாது. அப்படி எழுப்பினாங்கன்னா, கட்சி ஒற்றுப்படணும் அப்படி எழுப்பினாங்கன்னா, அப்போ அந்த தினகரனோ அல்லது சசிகலாவோ அவர்கள் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாட்டி கூட இந்த இரட்டை தலைமையிலேயே யாராவது ஒருத்தர் ஒற்றை தலைமையாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எந்த மாதிரி தலைமை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து இவர் எதிர்கட்சி தலைவராக மாறிட்டதுனால கட்சி தலைமை முழுக்க ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த ஒற்றை தலைமை அவர்கிட்ட கொடுக்கறது கட்சியோட ஒற்றுமைக்கு தற்காலிகமா நல்லது, தற்காலிகமா நல்லது. ஆனால் ஓபிஎஸ்க்கு வந்து ஆதரவாளர்கள் கிடையாது. இன்னும் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை வந்து யூபிஎஸ் வச்சிருக்க கூடாது. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார். கட்சியை வந்து பன்னீர்செல்வம் கையில கொடுத்துட்டு இவர் எதிர்கட்சி தலைவர் கடமை ஆற்றுறது முக்கியம். இப்போ காங்கிரஸ்ல இல்லையா, உங்களுக்கு அழகிரி வந்து கட்சி தலைவரா இருக்காரு, சட்டமன்ற கட்சி தலைவரா இன்னொருத்தர் கராமசாமி இருந்தார், இப்ப இன்னொரு அம்மா யாரோ ஒருத்தர் வரப்போறாங்க. அது மாதிரி நீங்க அதிமுக இருந்தால் ஓரளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்காது, ஓரளவுக்கு தற்காலிகமா ஒரு அமைதி ஏற்படும். ஆனால் நிரந்தர அமைதி என்பது பிரிந்து கிடக்கிற எல்லா அதிமுகவினரும் ஒன்றுபட வேண்டும். சசிகலா தினகரன் எல்லாமே ஒன்றுபட்டு அந்த கட்சி ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி, அது சசிகலாவா இருக்கலாம் யாரு வேணா இருக்கலாம், அந்த கட்சி ஒரு ஒற்றை தலைமையை நோக்கி என்னைக்கு வலிவா செல்கிறதோ வலிமையாக செல்கிறதோ அன்னைக்குதான் கட்சிக்கான எதிர்காலம் இருக்கிறது. அதுக்கு நடுவுல இந்த கட்சிக்கு பலவிதமான ஆபத்து இருக்கு. 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக தரப்புலேருந்து பலவிதமான ஊழல் கேள்வி உங்க மேல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி தாங்க போறாங்க கட்சி, எப்படி யூபிஎஸ் பின்னாடியும் தங்கமணி பின்னாடியும் வீரமணி வேலுமணி பின்னாடியும் நிக்க போறதுன்றதை பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். விஜயபாஸ்கர் பின்னாடியும் எப்படி கட்சி நிக்க போறதுன்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாஜக இந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
இன்னொரு பக்கம் தினகரன் மற்றும் சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் மூலமாகவே இந்த கட்சியில ஒரு கழகத்தை உருவாக்க முடியுமா, அல்லது இபிஎஸ் அந்த செல்வாக்கை குறைக்க வைக்க முடியுமான்ற ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட ஒரு அரசியல் காய்கள் நகர்த்தல் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் 2024க்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி வந்து இந்த கட்சி வர வேண்டி இருக்கு. சோ வரப்போற காலகட்டம் இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு, கொரோனா ஓரளவுக்கு கொஞ்சம் அதோட பரவல் தடுக்கப்பட்ட பிறகு, இந்த மற்ற கண்ட கட்சிகள் அதிமுகவில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மேலோட்டமா வெளியில வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இப்ப நிலவரது வந்து ஒரு தற்காலிகமான அமைதி என்பது என்னுடைய கருத்து. இப்போ சசிகலாவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவங்க வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஜெயலலிதா சமாதிக்கு போக முடியல, அப்புறம் வந்து கட்சி தலைமையிலத்துக்கு போக முடியல, இப்போ பவரில் அதிமுக இல்லை, திமுக தான் இருக்குது. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கலகத்தை தொடங்குவாங்களா, தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை ஊரடங்கு லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜெயலலிதா சமாதிக்கோ அது கட்சி தலைமையிலத்துக்கோ போகிறதுக்கு அந்த மூவ் நடக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அவங்க தற்சமயம் எதுவும் பண்ண மாட்டாங்க சார், அவங்க பேசாம தான் இருப்பாங்க. அவங்களோட அறிக்கை கடைசி அறிக்கையில வந்து நான் ஒதுங்கி இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க, விலகி இருக்கேன்னு சொல்லவே இல்லை அவங்க ஆக்சுவலா. சோ அதனால தற்சமயம் அவங்க பேசாம இருப்பாங்க. அதிமுக நடக்கிற டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் அவங்க, ஏன்னா அதிமுக வந்து போற பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கான ஒரு கட்சியா மாறிடுமோன்னு ஒரு சந்தேகம் தொண்டர்களுக்கு இருக்கு. அதனால மற்ற பகுதியில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து கட்சியை வந்து ஒற்றை தலைமை கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு தொண்டர்கள், ஒரு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் போன்றவர்கள் வந்து ஒரு ஒற்றை தலைமைக்கான குரல் கொடுக்கும்பொழுதுதான் சசிகலா உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த கொரோனா காலம் முடிஞ்ச பிறகுதான் அதெல்லாம் பார்க்கணும். அதுவரையும் வந்து இந்த நிலைமையை நீடித்து கொண்டு போய் கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் ஓபிஎஸ் அறிக்கை விட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் இபிஎஸ் அறிக்கை விட்டு இருப்பாரு. ஆனா வெளித்தோற்றத்துக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ஒரு காமிப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்புணர்வு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இது பரதல முடிவுக்கு வந்து கட்சி பலப்படணும்னா ஒற்றை தலைமை தான் தேவை. அது கொரோனா காலத்துக்கு பின்னாடி, ஒரு கழகத்துக்கு பின்னாடி தான் அது வரும். சார், நான் நேரடியாகவே கேட்குறேன், நீங்கள் அதிமுக ஒரு பகுதி தர கட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் நான் நேரடியாகவே ஓப்பனாகவே கேட்குறேன், அதிமுக ஒரு சாதி கட்சி, சாதிகளின் கூறாட கட்சி கூடாரமாக மாறிடுச்சா, அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதி அதில் வலுவடைஞ்சு போய்கிட்டு இருக்கா? ஏற்கனவே இருந்த ஒரு சாதி பின்னுக்கு தள்ளப்பட்டு புதிய சாதிகள், புதிய சாதி தலைமைகள் அங்கே உருவாயிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது ஏற்கனவே இருந்தவங்கலாம், இப்போ ஜெயலலிதா வந்து அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி காஸ்ட்டை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஒரு காஸ்ட் நியூட்ரல். எப்போதுமே தலைமையில வந்து ஒரு மைனாரிட்டி காஸ்ட் இருந்தாங்கன்னா மற்ற பெரும்பான்மையான ஜாதிகள் எல்லாம் வந்து பேசாம இருப்பாங்க, மோதல் மன போக்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு சரிநிகர் சமநிலை கிடைக்கும்னு ஒரு நம்புவாங்க. தலைமையில வந்து மைனாரிட்டி காஸ்டா இருக்கணும். அதுதான் எம்ஜிஆரும் ஒரு மைனாரிட்டி காஸ்ட், கருணாநிதி அவர்களும் ஒரு மைனாரிட்டி காஸ்ட், ஜெயலலிதா அவர்களும் மைனாரிட்டி, ஸ்டாலினுக்கும் அதுதான் அட்வான்டேஜ். ஸ்டாலினை நீங்க ஒரு குறிப்பிட்ட முக்குலத்தோர், கவுண்டர், நாடார்னு நீங்க ஸ்டாலினை நீங்க முதல் குத்த முடியாது. அவருடைய கம்யூனிட்டி வந்து அதிகபட்சம் 15,000 பேர் இருந்தாங்கன்னா அதிகம் தமிழ்நாட்டில். அப்போ ஒரு மைனாரிட்டி ஒருத்தர் காஸ்டை சேர்ந்தவர் தலைமை பொறுப்புல இருந்தாருன்னா எந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டியும் ஒரு ஒரு மேலாண்மை எடுக்க மாட்டாங்க, மேலாதிக்கம் எடுக்க மாட்டாங்க, அந்த அந்த போக்கை கடைபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கவுண்டரி சேர்ந்தவரோ ஒரு முகலத்தை சேர்ந்தவரோ, ஜெயலலிதா இருந்தபோது முகலத்தோர் ஏன் வந்து ஒரு அதிகாரம் பெற்றவர்களா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டது என்றால், அங்க சசிகலா அவர்கள் அங்க கூட இருந்து அவங்க சர்வாதிகாரத்தையும் அவங்க நடத்தியிருந்ததுனால அது மாதிரியான ஒரு பேச்சு வந்து நம்ம பார்த்தோம். அதுவே வந்து ஜெயலலிதா ஒரு கட்டத்துல எல்லாம் அதை கட் பண்ணி விட்டுதான் இருந்தாங்க. ஆக்சுவலா முழுதும் வந்து அந்த முக்குலத்தோர் மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு போல எல்லோருக்குமான சமநிலையை ஓரளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் பழனிசாமி விஷயத்துல அப்படி கிடையாது. பழனிசாமி விஷயத்துல இன்னைக்கு அவர் அதிகாரத்துல இருந்தாரு, அவரை நம்ம தூக்கி விடணும்ன்றதுனால ஓட்டு போட்டாங்க. பட் இதே நிலைமை அடுத்த எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு கிடைக்குமானா, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதே கொங்கு மண்டலத்துல திமுக சார்பா இன்னொரு அந்த அந்த கம்யூனிட்டி சேர்ந்த இன்னொருத்தர் ஒரு செல்வாக்கு மிக்கவர் எழுந்தாரு வச்சுக்கோங்களேன், இப்போ கார்த்திகேய சிவசேன அதிபதி இருக்காரு, இல்ல நாளைக்கே வந்து கமல் கட்சியிலிருந்து மகேந்திரன் வந்து திமுக சேர்றாரு வச்சுக்கோங்க, இவரை போன்றவர்கள் அந்த திமுக இருக்கும்போது அப்ப அந்த 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 கால்குலே அந்த இது மாறும், அந்த அரித்மேட்டிக்ஸ் அங்கே கொஞ்சம் மாறும். அந்த நீங்க சொல்ற அந்த பழனிசாமியோட கம்யூனிட்டியை அடுத்த எலெக்ஷன்ஸ்ல வேற மாதிரி போடுறதுக்கான, ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பாக்குறோம். அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட தற்சமயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சேர்ந்த கட்சியை அவர் மாற்றி வச்சிருக்காரே தவிர எதிர்காலத்திலேயே அது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் அருந்ததிர்கள் கம்ப்ளீட்டா விலகி வந்துட்டாங்க, அதிமுகவுக்கு ஓட்டே போடல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டியலினத்தவர், மத்திய வட தமிழகத்துல பட்டியலினத்தவர்லாம் விலகி வந்துட்டாங்க அதிமுகலேருந்து. அதே மாதிரி தெற்கு பகுதியில பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் தேவேந்திரர் பேரை மாத்தினா கூட அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து திமுகவுக்கும் ஓட்டு போட்டுருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதிமுகவோட ஓட் பேங்க் இப்படி கரையும் போது அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அப்போ எல்லோருக்குமான ஒரு கட்சின்னு வரும்பொழுது அப்போ எல்லோருக்குமான ஒற்றை தலைமை தான் அங்கே வரும். ஒற்றை தலைமை இருக்கும்போது அப்ப நீங்க கேட்கலாம், சசிகலா போன்றவர்கள் வரும்போது ஒரு பெரும்பான்மை காஸ்டோட ஆதிக்கம் மறுபடியும் அங்க வருமானு கேட்கலாம். நிச்சயமாக இது ஒரு கேள்வி எழும். ஆனால் கட்சி முதல்ல முக்கியம்னு பார்க்கும்போது அது ஆட்சியில வரும்போது அது முக்கியம், ஆட்சியில தான் அந்த பிரச்சனை வரும். ஆதிக்கம் ஒரு ஜாதி ஆதிக்கம்லாம்
ஆட்சியில் இருக்கும்போது வலிமையை தவிர, ஒரு கட்சியை நடத்தும் போது கட்சியை வந்து வலிமையா கொண்டு போகும்போது அது தற்காலிகமா அந்த மாதிரியான ஒரு தலைமை தேவைப்படும் ஒரு கட்சிக்கு. அப்புறம் ஆட்சியில வந்த பிறகு அவங்க நியாயமா நடந்துக்கிறாங்களா இல்லையான்றதை பொறுத்து அந்த விமர்சனங்கள் அமையுமே தவிர, கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவைன்றது அடிப்படையான ஒரு விஷயம் பார்க்கும்போது, யாரு ஒற்றை தலைமையா இருந்தா கட்சி வந்து வலுப்படும்னு அதிமுக தொடர்ந்து நினைக்கிறாங்களோ, அது சசிகலாவா இருக்கலாம், ஏன் பழனிசாமியா கூட இருக்கலாம், இல்ல ஓபிஎஸ்ஆ கூட இருக்கலாம், இல்ல தினகரனா கூட இருக்கலாம், அது யார வேணா இருக்கலாம், ஆனால் கட்சிக்கு தேவை ஒற்றை தலைமை, அவர் தலைமையில தான் கட்சி வலுப்படும்னு தொண்டர்கள் நினைச்சிட்டாங்கன்னா, இடைநிலை பிரமுகர்கள் நிர்வாகிகள் நினைச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாற்றம் வந்தே தீரும். இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தது அதிமுகன்றது ஒரு தற்காலிக நிலைமை, அது எதிர்காலத்தில் அது மாறும், இப்ப இருக்கிற நிலைமை அது அப்படி இருக்கா சொல்லலாம். அப்போ அதிமுக நிலவரது ஒரு நீர் பூத்த நெருப்பு, எப்போ வேணாலும் வெடிக்க காத்திருக்கும் ஒரு சூழல் இருக்குங்கிறத அவங்க உங்க பேச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். மிகுந்த ரொம்ப நன்றி சார். அது எப்போது வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க காத்திருக்கும் எரிமலையா இருக்கு. இயல்பான ஒரு அழகான ஒரு மேற்கோளோட மிக அழகாக இந்த பேட்டியை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நம்ம அரசியல் நிலவரங்களை கொடுத்துருக்கோம், ரொம்ப நன்றி சார். பேசலாம்.